கோவை மாவட்ட மலர் வியாபார சங்கத்தினுடைய தலைவர் யுவி செல்வகுமார் பேசுறேங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து விலை குறைவாக இருக்குது. மலர்கள் வரவு வந்து அதிகமாகவும் விலைகள் வந்து குறைவாகவும் இருக்குது. மக்கள் கூட்டம் பார்த்தா நிறையா இருக்குது, ஆனால் வாங்குறவங்க வந்து கால் கிலோ அரை கிலோங்கிற மாதிரி தான் பூ வாங்குற அளவுக்கு இருக்காங்க. முதலெல்லாம் வந்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி பல்கான ஒரு பெரிய வியாபாரங்கள் நடந்துட்டு இருந்து, இந்த ஆண்டு வந்து விலையும் குறைவு ஆனால் வியாபாரமும் குறைவாக இருக்குது. விலை பார்த்திங்கன்னா போன ஆண்டு வந்து 300 ரூபா 360 ரூபா அந்த இது விற்றது வந்து இந்த வருஷம் 200 240 அந்த மாதிரி விலையில் தான் விற்கிதுங்க. விவசாயிகளுக்கும் வந்து இந்த வருஷம் வந்து போக்குவரத்து செலவு, அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால அவங்களுடைய வந்து போன வருஷம் 5000 6000 வாடகைக்கு வந்தவங்க வந்து இந்த வருஷம் 7000 8000 ரூபா வாடகை கொடுத்து பூ கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த வருஷம் விலையும் கிடைக்கல, அவங்களுக்கு சிரமமான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இந்த 3 நாளில் என்னுடைய வியாபாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 1 கோடி 1.5 கோடி இது அளவுக்கு தான் நடக்குது. வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோடி அளவுக்கு மேலே தான் நடக்குது. இனி இந்த வருஷம் விலை குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய டர்ன் ஓவரும் வந்து கம்மியாகிட்டு இருக்குதுங்க.